அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நாடு நல்லா இருக்கணும்னா வீடு நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. வீடு நல்லா இருக்கணும்னா அங்க இருக்கிற உறவுகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அப்படிப்பட்ட அழகான உறவுகளோட உணர்வுகளை பதிவு செஞ்சு ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்ச நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சித்தி மெகா தொடர் மறுபடியும் 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்மள மகிழ்விக்கிறதுக்காக தயாரா இருக்காங்க. ராதிகா மேமோட கெத்தான நடிப்புல தரமா உருவாகி இருக்க சித்தி 2 குடும்பத்தோட தான் இந்த சிறப்பு நாளை நம்ம கொண்டாட போறோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சி சித்தி 2 ஸ்பெஷல். So with no further delay, let's welcome the family. Chitti 2 oda ottumotha kudumbathiyum indha meedaiku anbodu varavekkrom. வெல்கம் டு ஆர் ஷோ. இன்னைக்கு உங்களை கொண்டாடுறதுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 சந்தோஷம். முதல்ல குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஐ திங்க் இந்த பாட்டுலயே ஒரு மேஜிக் இருக்குன்னு சொல்லலாம் இல்ல சார். ஏன்னா அதை கேட்கும் போதே சோ மெனி மெமரிஸ் எல்லாமே எங்களுக்கு வருது. நீங்க சொல்லுங்க பொன்வனன் சார், சித்தி 2 உடைய அந்த குடும்பத்துல ஒரு பார்ட்டா இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். சன் டிவியினுடைய ஆரம்ப காலத்துல சித்தி ஒரு மிகப்பெரிய பரபரப்பாகவும் இந்தியா அளவில் பேசப்பட்ட முதல் தொலைக்காட்சி தொடராகவும் இருந்திருக்கு. இந்த பாடல் மூலம் திருப்பி அந்த பழைய ஞாபகங்களை வந்து அவங்க அப்படியே புதுப்பிச்சுக்கிறாங்க. உண்மையில் அதுதான். இன்னும் இந்த தொடரில் என்ன கதை வரப்போகுது, யார் நடிக்க போறா, இது ஒரு ஃப்ரேம் கூட மக்கள் பார்க்கல. ஆனால் அந்த பாடல் வந்து அவர்களுடைய இதயத்தில் அந்த ரீகலெக்ட் பண்ணது, வாழ்க்கையை ரீகலெக்ட் பண்ண வைக்குது. அது ஒரு பெரிய சந்தோஷமான இதாக பார்க்குறேன் நான். Fantastic sir. And Shilpa ma'am, நீங்க சொல்லுங்க. ரொம்ப வரவேற்பு இருந்த ஒரு ப்ராஜெக்ட் சித்தி. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பாட்டு இப்ப கூட அந்த டைட்டில் சாங் கேட்கும் போது அவ்வளோ நிறைய மெமரிஸ் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அண்ட் அந்த பாட்டு கேட்கும் போதுலாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வரும் எல்லாருக்கும். ஸோ எனக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் வருது. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் திங் ஃபார் மீ விச் ஹஸ் ஹேப்பன்ட் அப்போ, விச் ஹேட் ஹேப்பன்ட் அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் நவ் ஆல்சோ, லைக் வி ஆர் பார்ட் ஆஃப் இட். பட் இந்த ஷோ வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு செலிப்ரேஷனோட ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக அந்த ஒரு சொல்லை வந்து அந்த ஒரு மழலை குரலில் கேட்டாதான் அது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல நம்ம சித்தி 2 குடும்பத்தின் குட்டி எங்களுக்காக ஒரு தடவை சித்தின்னு சொல்றீங்களா? சித்தி வாவ். Thank you so much for joining us today. நீங்க எல்லாரும் போய் உங்க இடத்துல உட்காரலாம். தமிழ்நாட்டோட செல்லமே இவங்க தான். அங்க கலை உலகின் வாணியும் இவங்க தான், சின்ன திரையின் ராணியும் இவங்க தான். நடிகவேலின் கலை வாரிசு, சித்தி 2 இன் நாயகி, நம்ம எல்லாரோட ஃபேவரட் ஆன ராதிகா சரத்குமார் மேம் வராங்க. Let's welcome her. சன் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். முதல் எபிசோட் அதுவும் 1 மணி நேரம் டெலிகாஸ்ட் ஆக போகுது. இந்த ஒரு தருணம் உங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கு மேம்? ஆக்சுவலா இந்த பாட்டு இப்ப நான் உள்ள வரப்போ வந்து இந்த பாட்டு கேட்டப்ப அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணு முண்டோன்னு என்னென்னமோ என் கண்ணு முன்னாடி வருது. இப்ப இந்த சித்தி வந்து இன்னொரு சித்தியின் கதை. இதுல வந்து எனக்கு கணவனா பொன்வண்ணன் அவர்கள் நடிக்கிறாரு. பட் இது வந்து ஒரு குடும்ப கதை, இந்த குடும்பத்தோட பாசத்தோட கதை, அவங்களுடைய கனவுகளோட கதை, குடும்ப கதைன்னு சொல்லலாம். பட் அதே சமயத்துல ஒரு நல்ல மெசேஜும் அதுல. எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட். சித்தி 1 வரும்போது வந்து எனக்கு 3 வயசு.
அப்போ வந்து நான் வந்து சித்தி தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்த சீரியல். அப்போ வந்து எனக்கு 5 வயசு. ஆமா மேம், ஆமா மேம், அதுல இருந்து நம்ம கிராஸ் ஏ பண்ணல. அப்போ வந்து எனக்கு ஒரு ஆசை இருக்கு மேம், அதை இப்ப நிறைவேற்றிக்கோங்க மேம். எனக்கு ஒரு தடவை உங்களை வந்து சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடணும். ஓ என்னையா? எஸ் மேம், எல்லாரும் கூப்பிடுறாங்க, நீங்களும் கூப்பிடுங்க சித்தி. Thank you so much. கண்ணிமணி கண்ணிமணி நீங்க கேளம்மா கங்கை நதி வைகை நதி பெண்டானா. சித்தி 2 அந்த டைட்டில் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்க? மதிப்புக்குரிய உங்க சேர்மன் மிஸ்டர் கலாநிதி மாறன் அவர்கள் வந்து அவர்தான் இதுக்கு பிள்ளையார் சொல்லிங்கிறது அவர்தான் போட்டாரு. அவர்தான் பிகாஸ் ஹி தாட் தட் இந்த கதையை கேட்டோடனே இது வந்து சித்தியா தான் இருக்க முடியும், வேற எதுவாகவும் இருக்க முடியாதுன்னு அவர் தான் அது சொன்னோடனே அந்த ஸ்பார்க் எங்க எல்லாருக்கும் வந்து அதுக்கப்புறம் அந்த டைட்டில் நாங்க வச்சோம். பொன்மணன் சார், நீங்க சொல்லுங்க. ஐ திங்க் ராதிகா மேமுடைய ஹஸ்பண்டா யாரு பிளே பண்ண போறாங்கிறது வந்து ஒவ்வொரு சீரியலோட துவக்கத்திலயும் பெண்கள் மத்தியில ஒரு வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். சோ அதுல வந்து மேமுக்கு பேரா நடிக்கிறது, வெள்ளி திரையில நீங்க நடிச்சிருக்கலாம், பட் சின்ன திரையில அவங்க கூட நடிக்கிறது எப்படி இருக்கு சார் இந்த ஒரு அனுபவம்? ராதிகா மேடமோட தீவிரமான ரசிகன். கிழக்கு சீமையிலே வந்து எனக்கும் அவங்களுக்குமான தொடர்பு எனக்கு அங்கதான். அதுக்கு பிறகு தொடர்ச்சியா நான் பசும்பொண்ணுல அவங்களுடைய சன்னா ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு அண்ணாமலையில் நான் வந்து கோமதி நாயகம்னு ஒரு கேரக்டர் பண்ணேன். உண்மையை சொல்ல போனால் ஒரு தொடர் அண்ணாமலை தொடர் தான் அந்த ரசித்து ரொம்ப ரொம்ப ரசித்து பண்ணேன். சன் கொண்டு போய் அது கிராமங்கள்லேருந்து படித்தவர்கள் படிக்காதவர்கள் கொண்டு வரலும் கொண்டு என்னை கொண்டு போய் சேர்த்துச்சு. அந்த உச்சத்தோடு விளையிக்கணும்னு நான் விளக்கினேன். உண்மை அதுதான். கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அதே ரேடன் மீடியாவில் நான் ஃப்ரேமுக்குள்ளே மறுபடி திருப்பி வர்றேன். அவங்க நல்ல சிறந்த நடிகை. அப்போ அவங்க அவங்களுக்கு இணையாக நான் ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமையணும். சும்மா இல்லை இல்லை, அது இருந்தால் பண்ணுவோம் இல்லைன்னா வேண்டான்ட்டேன். ஆனால் அது இருந்தது கதையில். ஸ்பாட்டில் சில சீன்ஸுகள் பண்ணும்போது கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரொம்ப நாளைக்கு பிறகு எங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ராதிகா பொன்னொண்ணனை தவிர அதில் வந்து சாரதா சண்முகம் அப்படிங்கிறது அந்த கேரக்டர்னுடைய பேர். அந்த ரெண்டுவாக நாங்கள் மாறி இருக்கிறோமா, 100 மடங்கு மாறி இருக்கோம். வீட்டினுடைய ஒரு ஒரு டோர்வேல இருந்து ஒருத்தர் வர்றான், சண்முகம் வர்றான். வந்த உடனே எப்பல ஏய் என்னமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கவா, எவ்வளவு வேலை இருக்கு, நான் வேற வெளியே போனோம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க பாத்துக்க என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி சரி, உனக்கு வேலை இருக்கத்தான் செய்யும். உன்னை மறந்துட்டியா நீ? நான் என்ன மறந்த? பொதுவா நான் வெளியே போகும்போது உனக்கு கொடுத்து அனுப்பியே. என்ன கொடுத்து அனுப்புவேன்? நிறைய கொடுத்து அனுப்புவேன். புள்ள புள்ள என்ன புள்ள, நீ என்னமோ நினைச்சிட்டு இருந்து இங்க பாரு. எஸ் 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 அதேதான் அதேதான் அதேதான். உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு காம்ப்ளிமெண்ட்னா யாருடைய காம்ப்ளிமெண்ட்டை நீங்க சொல்லுவீங்க? நான் என்ன நிறைய மிஸ் பண்ணுவேன்னா டாக்டர் கலைஞர் அவர்களை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் காலையில 5 மணிக்கு முதல் ஃபோன் கால், ஹலோ நான் கலைஞர் பேசுறேன் அப்படி எடுத்தோட போன. அப்பா என்னப்பா அப்படின்னா, நேத்து அந்த கதை வந்தது இல்லை, அது என்ன அது அப்படி ஆராய்ச்சி பண்ணி கதைய வசனத்துல இருந்து என்னுடைய ஆக்டிங்ல இருந்து அவ்வளோ பண்ணி கடைசியா நான் வந்து அந்த சித்திக்கு பாராட்டு விழா நடத்தணும்னா இது யார் நடத்தணும்னு நானும் உங்க சேர்மன் கலாநிதி மாறன் அவர்களும் பேச போகுது. நான் கேட்டா அவர் உடனே வரேன்னு சொன்னாரு. வந்து எல்லா கலைஞர்களையும் பாராட்டி சித்தினாலே வெற்றி அப்படின்னு சொன்னாரு. அதனால அவர் வந்து அந்த சித்திக்கு ஒரு அர்த்தம் சொல்லி பேசினாரு. அதெல்லாம் மறக்க முடியாது. பிகாஸ் எவ்ரி டைம் அவ்வளோ ரசித்து ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும், அப்புறம் டைரக்டரை கூப்பிட்டு ஒரு நாள் அது பற்றியே பெரிய விவாதமே நடத்தினார். எப்படி அந்த கதாபாத்திரம் வந்து இப்படி பேசிச்சு அப்படின்னு அவர் சிவகுமார் அண்ணன் கிட்ட ரொம்ப பேசுவார். ஷில்பா மேம், நீங்க சொல்லுங்க. சோ சித்தி 2 ல நடிக்க போறீங்கன்னு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் உங்ககிட்ட வந்து சொன்னதும்
உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஒரு ரியாக்ஷன்? எல்லாருக்கும் அவங்க சித்தி, எனக்கு மட்டும் சித்தி கிடையாது, அவங்க அம்மா. A lot of situations in my life, she's been a real mother to me. எனக்கு ஒரு ஷேடு திரும்பவும் வந்து மாத்திருக்காங்க இதில். இது என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப 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 சேலஞ்சிங்கான ரோல் எனக்கு. ஏன்னா எப்பவுமே நான் வந்து ஒரு நெகட்டிவான ரோல் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா ஹெப்பா அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பட் இந்த கேரக்டர், இந்த லக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ரியல் சேலஞ்ச் டு மீ. லக்ஷ்மின்ற கதாபாத்திரம் பத்தி சொல்லணும்னா, மதனி அண்ணன் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ரொம்ப அன்பானவங்க, ஆனா அந்த அன்பு புரிஞ்சிக்காத ஒரு தங்கச்சி நான். அந்த கேரக்டரா நீங்க சொன்ன அந்த ஒரு ஸ்லாங் மேனரிசத்துல எங்களுக்காக ஒரே ஒரு டயலாக் நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டே பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? இது என்ன புது கதையெல்லாம் இருக்கு? மதனி போய் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்குது, அண்ணன் கிட்ட போய் கேட்டீங்களா? இதெல்லாம் நீங்க ஒரு வேலை வீட்டுக்கு போயிருந்தா இந்த மாதிரி நம்மளை பத்தி பேசுவாங்களா? பாருங்க நம்ம வாணி ராணியிலிருந்து தேனு, தேனு குட்டி. இப்ப குட்டி இல்ல, வளர்ந்துட்டாங்க, வளர்ந்து குட்டி புட்டி ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் எங்க சன்னா நடிக்கிறவரு, அவரு சக்தி நந்தினியோட பிரதரா அவர் நடிக்கிறாரு. அவர் வந்து ஃபாதர் இன் லாவா நடிக்கிறாரு. அவர் ஆஃப்கோர்ஸ் தெரியும், அவர் தான் ஷில்பாக்கு ஜோடியா நடிக்கிறார். சூப்பர். ஆனா முக்கியமா வந்து ஒரு பெரிய ஸ்டார் இருக்காங்களே குட்டி. அதுதான் இந்த கதாபாத்திர கதையில வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு குட்டி சிட்டி அதுதான். பட் இப்போ நாங்கள் வந்து ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த ஒரு ஜேர்னி கிட்டத்தட்ட சார் சொன்ன மாதிரி ஒரு 2 மாதம் நீங்கள் வந்து மேமோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த சித்தி டூவை உருவாக்குறதுல. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் மேமை பற்றி ஒரே வார்த்தையில் நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்னன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? நான் செட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ராதிகா மேமை பார்க்கும்போது இப்படிதான் இருந்தேன், ரியாக்ஷன் ஓ மை குட்னஸ். அதுக்கப்புறம் டைமிங் தான் மேம் கிட்ட இருந்து லேர்ன் பண்ணேன். ரியலி ஐ அம் பிளஸ், தேங்க் யூ ஸோ மச் மேம். வாவ், லவ்லி. நந்தன் நீங்க சொல்லுங்க. சித்தி இது நான் கமிட் ஆகும்போது எனக்கு இந்த டைட்டில் தெரியாது, சித்தின்றது தெரியாது. ஸோ எனக்கு என்னன்னா மேம் கூட ஒர்க் பண்றது போதும், அதுக்கப்புறம் தெரியுது இது சித்தின் டைட்டில். இதுக்கு மேல என்ன வேணும்? அதோட ரீச், சித்தின்ற ரீச் அந்த பாட்டுக்கு அந்த டைட்டிலுக்கே அதுக்கு ஒரு செப்பரேட் ரீச் இருக்கு போகுது. அண்ட் ஆல்சோ வெரி கான்சியஸ், நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும், ஒழுங்காக பண்ணணும். ஏன்னா இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, விடக்கூடாதுல்ல, இது மாதிரி யாருக்கு எவ்வளோ பேர் கிடைக்கும் அது. ஸோ ஆனால் எனக்கு சித்தின்றது என்னன்னா தமிழ் சினிமாவுக்கு பாஷா எப்படியோ சீரியல்ஸ்க்கு சித்தி. சூப்பர். சித்தி டூல ஒரு பாட்டா இருக்கிறது வந்து இட்ஸ் அ வெரி பிக் பிளெஸிங் அப்படின்னு சொல்லணும். அண்ட் சித்தி டூல வந்து எனக்கே என்ன வேற மாதிரி பாக்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஏன்னா எப்பவுமே தங்கச்சி சின்னதாவே நடிச்சுட்டு இப்ப சித்தி டூல வந்து ஒன் பிக் கேர்ள், என்ன நிஜமா இருக்கிறத விட பிக் கேர்ளா நடிக்கிறேன். மேம் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒன் விஷயம் வந்து பீயிங் பங்க்சுவல். மேம் நிறைய வாட்டி சொல்லி கேட்டிருக்கேன், அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஷூட்டிங் எவ்வளோ பெரிய ஆளானாலும் வந்து சொன்ன டைமுக்கு கரெக்டாக போயிடணும் அப்படிங்கிறது நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயத்தில் ஒரு விஷயம். தேங்க்யூ மேம். ஒரு சீனில் இவங்களை நாங்கள் தூக்கிக்கிட்டு ஓடணும். இன்னொரு சித்தின்லாம் சொல்லிருக்காங்க, பாப்பா ஹாய். நீங்க வந்து எது பேசலனாலும் பரவாயில்ல, அந்த வார்த்தையை மட்டும் இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா கூட நாங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். சொல்லுங்க. சிச்சி. சோ கியூட். தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். பட் மேம் உண்மையிலேயே யுவர் ரைட்டர் அண்ட் யுவர் டைரக்டர் will definitely play an important role இல்லீங்களா? With a big round of applause, let's welcome சேகலார் சார் and SKV சார் on stage. விஜய்
ஆடியன்ஸ் சார் நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு சித்திங்கிறது எவ்வளவு பெரிய பிராண்டுன்னு நமக்கே தெரியும் சித்தி டூவை டைரக்ட் பண்றது அது ஒரு பெரிய ப்ரெஷரா நீங்க பாத்தீங்களா எப்படி இருந்தது இந்த ஒரு எப்படி இருக்குன்னு நான் சொல்லக்கூடாது பார்க்குறவங்க சொல்லணும் எல்லாருமே பயங்கரமான விரித்தரமான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி மேடம் பயங்கர ஹார்ட் ஒர்க் ஸோ நீங்கள் சொல்லுங்க சார் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது முதல் ப்ராஜெக்ட்னு சொன்னாங்க எப்படி இருக்கு ஒரு சாதாரண பெண்ணோட அசாதாரண கதை சூப்பர் ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க சார் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நாளைக்கு நம்ம எல்லாருமே வந்து சித்தியை ஆஃப் அன் அவர் கிடையாது ஒன் அவர் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு எல்லாருமே வந்து ஆவலாக காத்துட்ருக்கோம் வித் தட் நோட் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு இப்போ அடுத்ததான் மேம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் நாங்கள் வச்சிருக்கோம் இந்த சித்தி டூவை பற்றி சிட்டி 2.0 வந்து சில ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்கிறதுக்காக ரெடியாக இருக்காரு லெட்ஸ் வெல்கம் சிட்டி 2.0 ஆன் ஸ்டேஜ் முதல்ல மிஸ்டர் சிட்டி 2.0 எங்களுடைய சித்தியை பத்தி நீங்க சொல்லணும் சோ ராதிகா மேம் பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க நான் சிட்டி யா எதிர இருக்குறவங்க சிட்டியே கொண்டாடுறேன் சிட்டி எனக்கு உலகத்தின் எல்லா மொழியும் தெரியும் ஆனா இவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான எல்லா வழிகளும் தெரியும் இப்போ சிட்டி 2.0 அப்டேட் வெர்ஷன்ல வந்திருக்காங்க பார்க்கத்தானே போறீங்க இந்த சிட்டியோட ரியல் ஆட்டத்தை தமிழ்நாட்டு தாய் குழந்தையோட ஆதரவு இவங்களுக்கு என்னைக்கு உண்டு நம்பாம வந்தவங்களையும் வாழ வைப்பாங்க பார்க்கத்தான் ஆள் சிங்கம் ஆனா மனசு ஹால்மார்க் தங்கம் வெற்றியை சிலர் தேடி போவாங்க ஆனா வெற்றி உங்களை தேடி வரும் 3 மணிக்கு இட்லி சுட்டு சூப்பர் ஸ்டாரையும் அழ வச்சிருக்காங்க பேக் போனா எப்போ இருந்து சுப்ரீம் ஸ்டாரையும் சிரிக்க வச்சிருக்காங்க நான் விட்டா என் பேட்டரி காலியாகிற வரைக்கும் சொல்லிட்டே இருப்பேன் வாழ்த்துக்கள் 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 சிட்டி டூ நம்ம சித்திய பத்தி நீங்க எக்கச்சக்கமா சொல்லியாச்சு சித்தி 2 குடும்பத்தை பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுங்க சித்தி 2 தமிழ்நாட்டு மக்களோட செல்ல பிள்ளையா ஆக போறீங்க அடுத்த சன் குடும்ப விருதுகள்ல இந்த குடும்பத்துக்கு இப்பவே பல விருது பெயர் போட்டு எடுத்து வச்சாச்சு இவங்க எல்லாருமே ராதிகா மேடம் மேடமா பார்க்காம தான் வீட்டு சொந்தமா பார்க்க கூடியவங்க ராடான்ல குழந்தை நட்சத்திரமா வந்த பல பேர் இன்னைக்கு குழந்தை பத்த பேரும் நட்சத்திரமா நடிச்சிட்டு இருக்காங்க அப்படி நீங்க எல்லாரும் ரொம்ப நாள் இந்த வெற்றி பயணத்துல இருக்கணும்னு வாழ்த்துக்கிறேன் எனக்கும் மதிப்புக்குரிய கலாநிதி மாறன் அவர்களுக்கும் ரொம்ப வருஷமா பழக்கம்னால அவருக்கு என் மேல ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ் நான் அதை வந்து அதை நான் ரொம்ப ட்ரெஷர் பண்ணுவேன் பிகாஸ் இல்லை ராதிகா பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிம்பாரு ஸோ அதே மாதிரி நான்லாம் கதையெல்லாம் 2 வரியில் தான் அவருக்கு சொல்லியிருக்கேன் என்ன கதை அப்படிம்பாரு வாணிராணி ஒரு 2 சிஸ்டர்ஸ் ஒன்று படிக்காதவ ஒன்று படித்தவ அவங்க ஃபேமிலிஸ் அவங்களுக்குள்ளே நடக்கிற போராட்டம் ஓகே டன் கோ ஹெட் அப்படிம்பாரு இவ்வளோதான் நாங்கள் கதை சொல்லியிருக்கோம் அண்டு நான் யார் ஜட்ஜ்மெண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுறேனோ இல்லை அவருடைய ஜட்மெண்ட் நான் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணேன் அவர் ஏதாவது சொன்னார்னா ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிடுவார் அண்ட் இட் வில் பி கரெக்ட் சூப்பர் எத்தனையோ திரைப்படத்துல வந்து நிறைய சாங்ஸ் கேட்டிருந்தாலும் அந்த கண்ணின் மணி சாங் மட்டும் வந்து ஒரு அடிக்ஷன் மேம் அது சோ அதனால எங்களுக்காக உங்களுடைய வாய்ஸ்ல ஒரு 2 லைன் கண்ணின் மணி என் பையன் ரொம்ப குழந்தையா இருக்க போகும்போது நான் அடிக்கடி அவனுக்கு பாடுவேன் அந்த சிப்பிக்குள் முத்துங்கிற படத்துல இருந்து லாலி லாலிங்கிற பாட்டு வந்து அவனை தூங்க வைக்க போகும்போது நான் பாடுவேன் இப்போ அப்படியே தட்டிய தூக்கம் அவனுக்கு தூங்க போகும்போது அப்படியே தட்டிக்கிட்டே இந்த பாட்டு பாடினேன் அப்படியே என்னை பார்த்துக்கிட்டு அம்மா டோன்ட் சிங் நோம்மா அப்படின்னு ஸோ ஐ டேக் ஹிஸ் வேர்ட்ஸ் வெரி சீரியஸ்லி ஐ கான்ட் சிங் அது ஒன்று மட்டும் மேம் பட் இஃப் யூ கேன் நாமினேட் சம்வன் தேனு கொடுக்கலாம் தேனு வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க லெட்ஸ் வெல்கம் தேனு ஆன் ஸ்டேஜ் கண்ணின் மணி கண்ணின் மணி நிஜம் கேளம்மா கங்கை நதி வைகை நதி பிந்தானம்மா அவ்வளவுதான் நல்லவே பாடின தேனும் அதுக்கு நீ ஆடுவ தெரியுமா அதுதான் மேம் உங்க கூட சேர்ந்து நம்ம வெண்பாவும் ஆட போறாங்க வாங்க வெண்பா
Very nice. Thank you so much. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவுக்கு நம்ம வந்தாச்சு. அண்ட் ராதிகா மேம், உங்களுடைய இந்த 20 இயர்ஸ் லெகசியில் உங்களுக்கு ரெண்டு பேர் வந்து ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் உங்களுடைய ஆர்டிஸ்ட், உங்களுடைய ஆன்ஸ்க்ரீன் குடும்பம், இன்னொன்று கண்டிப்பாக மக்கள். உங்களை என்றைக்குமே அவங்க வீட்டில் ஒருத்தங்களாக பார்த்து கொண்டாடுற மக்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் மரியாதை பண்ணி இந்த சித்தி டூவை ஒரு அமோகமான ஒரு ஆரம்பம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ கேன் வி ஹாவ் யூ ஆன் சென்டர் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் மேம்? முதல்ல நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது ஒரு வெற்றிகரமான முயற்சியா மாத்தி கொடுக்கிற மக்கள் பெண்கள் உங்களுக்கு ஆர்த்தி எடுத்து ஊருக்கண்ணே உங்க மேலதான் இருக்கு. சோ நாளைக்கு டெலிகாஸ்டுக்கு முன்னாடி ஆர்த்தி எடுக்கணும்ங்கிறதுக்காக லெட்ஸ் வெல்கம் ஆல் தி லவ்லி லேடிஸ் ஆன் டு தி ஸ்டேஜ். என்னை விட டேலண்டட் ஆனவங்க நிறைய பேர் இருக்கலாம், பட் இந்த மாதிரி பிளெஸ்ஸிங் இருக்கிறது வந்து ரொம்ப ரேர். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க், நீங்கள் சொன்னீங்க எனக்கு பெரிய தூண்கள் ஒன்று என்னுடைய நிறுவனம் ரடான், அதை சார்ந்த அத்தனை பேரும் அவங்களுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லணும். அதே மாதிரி ஒரு பெரிய தூண் அப்படின்னா டெஃபினெட்லி மிஸ்டர் கலாநிதி மாறன். ஹி ஹஸ் ஆல்வேஸ் பீன் கைடிங் ஃபோர்ஸ், ஒரு ஒரு பெரிய ஒரு கைடா, இல்லை இப்படி அப்படி அப்படின்னு கரெக்டாக சொல்லுவார். இந்த பாடல் கூட இந்த சித்தி ட்ராக் வந்து இல்லை இந்த பாடல் தான் இருக்கணும்னு என்கிட்ட பிடிவாதமாக பேசி, நாங்கள் வேற ஏதோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம், வேண்டாம் எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி ஹி பாட் இட் பேக். அண்ட் இட்ஸ் இஸ் ஜட்ஜ்மெண்ட், அவருடைய ஜட்ஜ்மெண்ட் தான் இன்னைக்கு சன் டிவிங்கிற ஒரு பெரிய நிறுவனமே இன்னைக்கு இருக்கு, சன் குடும்பம்னு இருக்கு. அதே மாதிரி இந்த குடும்பத்தில் நான் ஒருத்தின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. தேங்க்யூ வெரி மச் டு ஹிம். ஸோ இந்த சித்தி டூ பயணம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பயணம் ஆகணும், அதுக்கு இந்த செலிப்ரேஷன் ஒரு துவக்கமாக இருக்கணும். ஸோ இந்த செலிப்ரேஷன்ல அடுத்த ஸ்டெப் கேக் கட்டிங். ஹாப்பி பர்த்டே சித்தி டூ. நாளைக்கு மறக்காம சித்தி டூ 1 ஹவர் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தவறாமல் பாருங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் அந்த 1 ஹவர், அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் 9லேருந்து 9:30 வரைக்கும் சித்தி பார்த்து நீங்கள் ரசிங்க.